கல்யாண வீடு, கல்யாண வீடு. அவருக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை கெடுத்து அந்த பிள்ளைய அனாதையாக்கிட்டு அந்த புருஷனை கூட்டி கொண்டு போய் அவனுக்கு வப்பாட்டிய வாழ்ந்துட்டு இருக்க, நீ இவளை பார்த்து யாருன்னு கேக்குறியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, மரியாதை கெட்டு போயிடும். இவன் நான் கட்டிக்க போறவ. ஏய், மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. இதுக்கு மேல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏய், இவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். உன்கிட்ட சொன்னேன்ல, எப்படி நீ கூட்டிட்டு வந்த? என்ன தைரியம் தான் கூட்டிட்டு வருவ? எதுக்கு கூட்டிட்டு வந்து கொஞ்சம் குழாவுறதுக்கா? இங்க பா, உனக்கு நான் பண்ண ஹெல்ப்புக்கு என் குடும்பத்துல நான் என்ன விலை கொடுக்க போறேன்னு தெரியல. போயிடு, மரியாதையா போயிடுங்க. மனுஷனா இருக்கும் போது சொல்றேன். சாப்பிடுங்க. குட் நைட் கா. ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன தூக்கமா? இத்தனை நாளை விட ஹெவியான தூக்கமா இருக்கு. இத்தனை நாள் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம பயந்து பயந்து படுத்துட்டு இருந்தேங்க. இன்னைக்கு தானேங்க எனக்கு தெளிவுபடுத்துனீங்க. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய ஸ்வேதாவா, நான் உங்க கூட வாழ்ந்ததை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு ஸ்வேதா
எனக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தலையாட்டினீங்க. அதனால என் மனசுல இருந்த பாரமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்ப என் மனசு தெளிவாயிடுச்சு. அதனாலதான் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. உன் மனசுல இருந்ததெல்லாம் போயிடுச்சு, ஆனா என் மனசுல இருக்குடி. பரவாயில்லம்மா, ஒரு வழியா வந்து சேர்ந்தீங்களே. அஞ்சா நம்பர் பெட்ல தான் இருக்காரு, போய் பாருங்க. செருப்பு கழட்டி அடியோட படுத்த மாதிரி இப்படி சாஞ்சு போய் கிடக்குறீங்களே, படிச்சு படிச்சு சொல்வேனே, அதிகமா வெளிய போகாதீங்க. கண்ட நேரம் போய் கண்ட நேரம் வராம வீட்லயே அடக்கி கிடங்கன்னு சொல்ற போல அத கேக்காம அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிட்டு கிடந்தீங்களே. இப்படி ஒரேடியா கிடக்குறீங்களே. வீட்டை விட்டு வெறப்ப கிளப்பி போன மனுஷன் இப்படி வெட்டி போட்ட வாழை மரம் மாதிரி இப்படி வதக்கி போய் கிடக்குறீங்களே. இவர் இந்த கேதிக்கு ஆளாக்குனவன் நல்லா இருப்பானா? அவன் நாசமா தாண்டி போவான். வெளிய கிளம்பி போன என் புருஷன் வண்டி மோதி இப்படி படுத்து கிடக்குறாரம்மா. இப்படி மோதினவன் அவன் கொல்ல பேதி வராதா? அவன் நல்லா இருப்பானா? நீயா சொல்ல மாட்டியா? கூப்பிட்டு வெளில போமா, இல்லன்னா செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளில அனுப்பிடுவேன். போமா, கூட்டிட்டு போமா. அம்மா பா, வெளிய போங்க. அம்மா பா, பா சொன்ன கேளு பாப்பா. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோமா, நீ இப்படி அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, பயமா இருக்குமா. எனக்கு அதுக்கு மேல கஷ்டமா இருக்குமா, பொண்ணை விட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாத்தையில அவர் கிடக்குற கிடப்ப இப்பவா அப்பவா இழுத்துட்டு கிடக்குறாரு. நல்லா இருக்கிறவனே ஆக்சிடென்ட்ல போயிடுறான். உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்புல 1008 வியாதி, இதுல ஆக்சிடென்ட் வேற ஆயிடுச்சு. பழைய மாதிரி எந்திரிச்சு வருவாரான்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதம்மா, பதறி போய் தாண்டி புலம்புறேன். அவர் கூட இத்தனை வருஷம் கூடவே இருந்திருக்கணும்ல, என்னால அவர் இப்படி கிடக்கிறத பார்க்க முடியலடி. உங்க அம்மா அவருக்கு 2 தரமா தான் வாக்கப்பட்டேன், ஆனா அவர் ஒருத்தருக்கு தாண்டி நான் முந்தி விரிச்சேன். என் தாலியோட அருமை
நான் கும்பிடுற சாமியோட அருமை எல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா யார் இவரை அடிச்சு போட்டு போனானோ அந்த படுவாவி பையன் குடும்பத்தோட போகணும். அவன் குடும்பம் இதே மாதிரி ஆம்பளை இல்லாம அலையனு நான் பத்தினிடி என் சாவம் பலிக்க பயிரறிஞ்சு சொல்றேன்டி. என் புருஷன் எப்படி நடு ரோட்ல நெருக்கதியா அடிச்சு போட்டு போனவன் அவன் குடும்பத்தை இழந்து தவிப்பான். நடு ரோட்ல அனாதையா நிப்பாண்டி. இது என் வாக்கு பலிக்குதா இல்லையான்னு பாரு. அம்மா நீ புலம்புனா அப்பா சரியாயிடுவாராமா? இல்ல நம்ம நிலைமை தான் சரியாயிடுமா? தைரியமா இருமா, அப்பா நல்லாயிடுவாருன்னு நம்புமா. பிளீஸ் நீ தைரியமா இருந்தாதாமா நானும் பயப்படாம இருப்பேன். இப்படி என்னையும் சேர்த்து பயமுடுத்துறியேம்மா. என்னடி பண்ண சொல்ற, நினைக்க நினைக்க அடி வயது கலங்குதுடி. அதான் நீ கிரிக்கச்சு மாதிரி புலம்புற. அந்த மனுஷங்கிட்ட 1008 குறை இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உடம்பு பூரா வியாதியை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுத்துவாரு. எங்கேயாச்சும் போனா எந்த தகவலும் கொடுக்க மாட்டாரு. இஷ்டம் போல சுத்திட்டு 3 மாசம் 4 மாசம் கழிச்சுதான் வருவாரு. இது எல்லாம் பண்ணினாலும் வீட்டுக்கு ஆம்பளைன்னு ஒரு மனுஷனா இருந்தாரடி. அந்த தெம்பும் தைரியமும் எனக்கு இருந்துச்சு. இப்ப இவருக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு எது? இந்த ஒத்த மனுஷன் இல்லைனா இனிமேல் எனக்கு என்னடி இப்படி மானம் இருக்கு? அந்த பயத்துல தான் அடி நான் புலம்புறேன். அம்மா இது ஹாஸ்பிட்டல்மா, அழாதம்மா, கண்ணு தொடமா. அம்மா ஏண்டி நம்மளை போன் பண்ணி வர சொன்னாங்களே, அவங்க எங்கடி? இதோ கேக்குறேம்மா. இங்க எங்க அப்பா ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்கல்ல, அவங்க எங்க? அவங்க சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, இப்ப வந்துருவாங்கம்மா. ஆ சரிங்க. அம்மா சாப்பிட போயிருக்காங்களாம்மா, இப்ப வந்துருவாங்களா? வரட்டும். என் சாமி உள்ள இப்படி கிடக்கே நல்லபடியா கண்ணு மொழிக்கட்டு. வளனியாண்டவா, உன் கோயிலுக்கு வந்து உருளுறே சாமி. ஒரு மாதிரி கூப்பிடணுமா? அடிபட்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம்ல, நாங்க தாங்க பேசுறோம். நீங்க ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டீங்களா? நாங்க வந்துட்டோம் மேடம். அம்மாவும் நானும் தான் வந்தோம். அப்பாவை பார்த்துட்டோம் மேடம். குன்றுக்குடியில இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமாங்க, அங்க இருந்து தான் வந்திருக்கோம். அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க, கொஞ்சம் வரீங்களா? உங்க அம்மா பேர் என்ன? சிந்தாமணி. உன் பேருமா? கலைவாணி. உங்க அம்மா பேர் என்ன? சிந்தாமணி. உன் பேருமா? கலைவாணி. சரிமா. என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு சொல்லுங்க. ஆக்சிடென்ட் பண்ண இல்லையா? ஆமா. ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம்ல. அவர் எங்கப்பா? பொண்டாட்டியும் நடக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல.
ஆமா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. அம்மா இங்க வாமா. உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது இவருதாமா? அம்மா இங்க வாமா. உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது இவருதாமா? நீ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது அப்பாவனே, நம்ம அப்பாவனே. காற்றிலே கரையுறவென்ன சூடமா.